பாட்டு 2:15 வாசிங்க. நம்முடைய குடும்பம் ஒரு திராட்சை தோட்டம், நம்ம வீடு ஒரு திராட்சை தோட்டம், நம்ம வீடு காடு கிடையாது. கேட்பாரற்றவர்கள் நுழைவதற்கும் கேட்பாரற்றவர்கள் வெளியே போவதற்கும் கண் சாடையை விடுவதற்கும் நான் கண்டுக்காம விட்டுட்டுங்க, நான் அப்படியே விட்டுட்டுங்கன்னு சொல்றதுக்கு நம்முடைய வீடு ஒன்றும் காடு இல்லை, கண்காணிக்கப்படுகிற திராட்சை தோட்டம், கவனிக்கப்படுகிற பரிசுத்த தோட்டம், நீர்ப்பாய்ச்சலான செழிப்பான தோட்டம், கலங்கரை தீபமான ஒரு தோட்டம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதத்தின் தோட்டம். இப்ப அந்த தோட்டம் என்னாகுதான், கெடுக்கப்படுதான். யார் கெடுக்கிறா? நரிகள். தோட்டத்துல நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நீங்க ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல ஆட்டோமேட்டிக்கா பிளஸிங் ஸ்டார்ட் ஆயிரும், மகிமை ஸ்டார்ட் ஆயிரும், மேன்மைகள் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆக என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, மோப்பம் பிடிக்காத நரிகள் உங்களை மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்கும், கண்ணு போடாத ஆட்கள் கண்ணு போட ஆரம்பிப்பாங்க. 4 பேர் வாழ்ற உலக பிரகாரமான வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, 10-1 இதுன்னு சொல்றாங்க. ஆனா என்னைக்கு நானும் என் பிள்ளைகளும் அடையாளம்னு சொல்லிட்டோமோ அன்னைக்கே ஆப்பு வைக்க வரான் நரி. தோட்டத்தில் இருக்கக்கூடிய திராட்சை தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கனி எப்படி இருக்கான் பாருங்க, பூவும் பிஞ்சுமா இருக்கான். பூ என்றால் நறுமணம், பூ வந்து என்ன கொடுக்கும், வாசனை கொடுக்கும், பிஞ்சு என்ன கொடுக்கும், கனி கொடுக்கும். நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கை இயேசுவோட சேர 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 வாசனை ஆயிரும், மனம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இனிமேல்தான் உங்க மேல கண்ணு போடவே ஆட்கள் அதிகமாவாங்க. பிஞ்சு என்ன ஆகும், பிஞ்சாவே இருக்காது, கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்க கிறிஸ்து என்ற மகத்துவமான தேவனோடு உறவு கொண்டபடியினால் பூவும் பிஞ்சுமா இருந்து நறுமணமும் கனியும் கொடுக்க ஸ்டார்ட் ஆயிருவீங்க. ப்ரமோஷன் வரும், வசதிகள் வரும், பண வரவுகள் வந்துடும், நல்ல மதிப்பு வந்துடும். மதிக்காதவங்க நிறைய, நீங்க நினைச்சு பார்ப்பீங்க, என்னடா இது, நிறைய பேர் நம்மளை மதிக்கிறாங்க, கனப்படுத்துறாங்க, நம்மளை மேன்மையான சமூகத்துல நல்ல அந்தஸ்து வந்துருச்சு, இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. இது வர வர என்ன வரும், நரிகள் வர ஆரம்பிக்கும். நரிகள் 2 வகையாய் வருகிறதாம். நரிகள் எப்படி வருதாம், 2 ரகமான நரிகள் சொல்லுங்க பார்க்கலாம். 1 குழி நரி, இன்னொன்னு சிறு நரி. சிறு நரி வெளியில் இருந்து வரும், குழி நரி தோட்டத்துக்குள்ள இருந்து குழி பேத்துக்கிட்டு உள்ள இருந்தே வெளியே வரும். நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன, வெளியே இருந்தும் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பிள்ளைகளை சிதைப்பதற்காக சத்ரு பல மோசமான மனிதர்களை கொண்டு வருவார். வெளியே இருந்தும் சில நேரத்தில் நம்ப மாட்டீங்க, ஆச்சரியமா இருக்கும், உள்ளிருந்தே கொண்டு வருவான், குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்தே கொண்டு வருவான், உள்ளிருந்தே எடுத்து அடிப்பான். மீட்கப்பட்ட பிள்ளைகளே, நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், வீட்டை கட்டணும், கல்யாணம் பண்ண போனோம், அப்படிலாம் வாழ்ந்துட முடியாது. நிம்மதியா வாழணும், சந்தோஷமா வாழணும், ஆரோக்கியமா வாழணும், பரிசுத்தமா வாழணும், நேர்மையா வாழணும், வெற்றியா வாழணும், ஜெயமா கண்ணை மூடணும்னு சொன்னா அது சாதாரணமான விஷயம் இல்ல. தோட்டத்துல வேலை பார்க்கணும், தோட்டத்துல வேலை பார்க்கணும், சிறு நரிகளை பிடிக்கணும், குடி நரிகளை தடுக்கணும், தடுக்க வேண்டியதை தடுக்கணும், வெட்ட வேண்டியதை வெட்டணும், எடுக்க வேண்டியத களையை பிடுங்கணும், அடைக்க வேண்டியதை அடைக்கணும், காக்க வேண்டியதை காக்கணும். தவறுமையானால் தோட்டம் பாதிக்கப்படும், தோட்டக்காரர்களுக்கு வெட்கமும் நிந்தையும் அவமானமும் ஒரு நாளும் நீங்காது. பல நேரங்களில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வெளியிருந்து நிறைய பிரச்சனைகள் வரும் நமக்கு. நீங்க வந்து நான் சொல்றேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது,
நீங்கள் திருமணம் ஆனாலும் சரி, திருமணம் ஆகாவிட்டாலும் சரி, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பாவ சோதனைகள் வரும். நீங்கள் நினச்சிருவோம், எனக்கு வயசாயிருச்சு, நான் ஆண்டி ஆயிட்டேன். ஆண்டிங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் அங்கிள் ஆயிட்டேன், அங்கிள் இன்னும் கவனமாக இருக்கணும். வேலை ஸ்தலத்தில் ரொம்ப ரொம்ப உங்களை பாராட்டுவாங்க, ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கு, சூப்பர். குடும்பம் என்னும் தோட்டத்தை சீர்குலைப்பதற்கு பிசாசு மாமிச இச்சைகளை தூண்டி விடுவான். வேலை செய்யற இடத்துல எங்கெல்லாம் ஆப்பு வைக்கலான்னு கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான். தேவ பிள்ளைகள் ஆவியானவருடைய உறவை ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. நான் ஜெபிக்கிறேன் தானே, நான் கர்த்தரை தேடுற ஆள் தானே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாவீதை விட தேவன் ஆராதிக்கிறாள் நீங்க? தாவீதை விட நீங்க ஆராதிக்கிறாளா? கர்த்தரை எக்காலமும் துதி. அப்படியே சோத்திரம் 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 சோத்திரம்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மேல மாளிகை மேல உலாவிக்கிட்டு இருக்காராம். சோத்திராண்டவர் கர்த்தரை நானே காலத்திலும் அப்படியே பார்க்கிறாரு. அங்கே ஒரு அழகான பெண் வருகிறார். அதுவும் அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காளாம். தலைவருக்கு 70 mm ஸ்கிரீன்ல பாக்குறாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு? சோத்திரம்லாம் புசுக்குன்னு போயிருச்சு, அபிஷேகம்லாம் புசுக்குன்னு போயிருச்சு. பாவ இச்சைகள் கிட்ட மட்டும் விளையாடாதீங்க. நான் ரொம்ப கரெக்டு, ரொம்ப பர்ஃபெக்ட்டு, நான் என்னை யாரையும் சிதைச்சிட முடியாது, என்னாரும் வந்து என்னை தள்ளிட முடியாது. ஏமாந்துடாதீங்க. ஈஸியா தட்டிட்டு போயிருவான் பிசாஸ், ஈஸியா தூக்கிட்டு போயிருவோம். நாங்கெல்லாம் ஆண்டிஸ்ங்க, நாங்களாம் 30+, 40+, 50+, 60+, 70. யார்கிட்ட வந்து ஏமாத்துறீங்க? என்கிட்ட வாங்க, நான் சொல்றேன். எத்தனை ஆண்டி கதை உங்களுக்கு வேணும் நான் சொல்றேன். எந்த எத்தனை அங்கிள் கதை உங்களுக்கு வேணும் நான் புட்டு புட்டு வைக்கிறேன் வாங்க. நிம்மதியை இழந்து குற்ற உணர்வினால் சிதைக்கப்பட்டு குடும்பங்கள் சிதைந்து போய் வாழ்வா சாவென்று வாழ்ந்து தற்கொலைக்கு சென்று வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷம் இல்லாமல் வாழக்கூடிய நூற்று கணக்கான குடும்பங்கள் எனக்கு தெரிந்து மிகுந்த எச்சரிக்கையோடு நான் பேசுகிறேன். குடும்பத்தை சிதற பண்ணக்கூடிய, வீட்டுக்கு வெளியே இருந்து சுற்றி திரியக்கூடிய குடிநரிகளுக்கும் வெளியே திரியக்கூடிய சிறு நரிகளுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். சகோதரிகளுக்கு நான் சொல்றேன், உங்க உடம்ப காட்டாம உடுத்துங்க. பாக்கழுத்து தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கழுத்தை யார் பார்க்கணும்? உன் புருஷன் பார்க்கணும். ஆமா, நீ பாக்கழுத்து எங்க போடணும்? வீட்டுல போடணும். பின்னாடி வரவர் பார்க்கணும். பின்னாடி வருது குழிநறி சிறுநறி. எங்க இப்ப அது ஆடம்பரமா இருக்கும், அழகா இருக்கும், கவர்ச்சியா இருக்கும். கண்ணியம் என்று உடம்பு தெரியக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இதனால் பாதிக்கப்பட போவது நீங்க மட்டும் இல்லைங்க, உங்கள் சந்ததியே பாதிக்கப்படும். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, வாலிப பிள்ளைகளும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவர்களும் சரி, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு மிகுந்த கவனமா இருக்கும். அவன் சின்ன பையன். சில பேர்ல நீங்க பாத்தீங்கன்னா தொட்டு தொட்டே பேசுவாங்க. பண்டிகை நாட்கள்ல போர்டுல கை கொடுத்து விஷ் பண்றது 2nd பட்சம். சில பேர் தம்பி மாறி, அண்ணா மாறி, அப்பா மாறி. நீ தொட்ட உடனே அங்க வைப்ரேஷன் ஜிவ்னு ஆண்டிங்க சும்மாவே இருக்கிறது இல்ல. தொட்டு தொட்டு பேசினீங்க, அவங்க சுத்தி சுத்தி வருவாக. எதிர்பாலினரோடு மிகுந்த கவனமா இருக்கணும். உங்களுடைய ஐ கான்டாக்ட், பிசிக்கல் டச், இதெல்லாம் ரொம்ப கண்ணியமா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதை பார்த்து பேசுறீங்க ரொம்ப முக்கியம். சின்ன பையன்தான், அவன் சின்ன பையன்தான், அவன் குழந்தை மாதிரி உனக்கு குழந்தைய கொடுத்துட்டு போயிடுவான். அவன் குழந்தை மாதிரி, குழந்தை மாதிரி. எங்க சமூகத்துல இன்னைக்கு
நான் சில விஷயங்கள்லாம் ரொம்ப கட்டுப்பாடாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளவு வழியில நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு காலத்தில் சிகரமாயிருந்த குடும்பங்கள், அலங்காரமாயிருந்த குடும்பங்கள், மாம்ச இச்சைக்கு கவனமா இல்லாதபடியினால் சிகரங்கள் சிதைந்து போனது. வேலை செய்யற இடத்துல வெளி உலகத்துல தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கும். மீட்கப்பட்ட பிள்ளைகள், நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறு உங்களை மட்டும் அது பாதிக்காது, உங்களுடைய தலைமுறைகளையே அது சிதைத்து விடும். நீங்க ஒரு தோட்டம், உங்க குடும்பம் ஒரு தோட்டம், உங்க வீடு ஒரு தோட்டம், எல்லாருக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க பேசும்போதே உங்களுக்கு தெரியும், ஒருத்தருடைய பார்வையே உங்களுக்கு தெரியும், ஒருத்தருடைய பேச்சையே உங்களுக்கு தெரியும். ஆமா, ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட், வாயின் கிட்ட கிளம்பிக்கிட்டே இருக்கணும். ஆமா, அதுக்கு மேல வச்சீங்கன்னா நீங்களும் உங்க சொந்த செலவுல சூனிய வச்சிருக்கீங்க. அவங்கள மாதிரி நான் சும்மா ஆடம்பரமா ஒடுத்தணும், அவங்கள மாதிரியே டேட்டிங் போகணும், அவங்கள மாதிரியே பண்ணணும், இல்லைங்க. அந்த வாழ்க்கையினுடைய வழி நிறைந்ததுங்க. என்கிட்ட எவ்வளவு சாட்சி தெரியுமா, கொட்டி குவிச்சு வச்சிருக்காங்க என்கிட்ட எல்லாம். துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் ஆண்டவர் எனக்கு நல்ல வீட்டை கொடுத்திருக்காரு, நல்ல புருஷனை கொடுத்திருக்கிறாரு, கல்லானாலும் என்ன கணவனா கொடுத்திருக்கிறாரு. சில ஆண்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தம், அது மாதிரி வைஃப் இருந்தா எப்படி இருக்கும்ல, அவ எவ்வளவு அழகு, எவ்வளவு ஞானம், எவ்வளவு அறிவு. நான் சொல்வேன் சில பேர்கிட்ட, அறிவு ஞானமா ராத்திரி கல்ல தூக்கி மண்டையில போட்டு போயிருவாவ. சில பேர் நினைக்கிறாங்க அந்த மாதிரி புருஷன் கிடைச்சு எனக்கு எவ்வளவு ஜம்முன்னு இருக்கும். பாம்பி குண்ண கடத்திட்டு இருப்பாரு அவரு. இந்த மனுஷன் தான் உங்க கூட வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த ஆளு சூடு இல்லாம, சொரணம் இல்லாம, நீ என்ன அமக்கலம் பண்ணாலும் உன்னுடைய சைக்கோ தனத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த ஆளு. சைக்கோ தோணும், உனக்கு இருக்கிற சைக்கோ அந்த ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். சகிச்சுக்கிட்டு வாழ்றாரு அந்த மனுஷன், உத்தம புருஷன். நீ அவர் காலில் விழுந்து முத்தம் கொடுக்கணும் உன் புருஷனுக்கு. உத்தம புத்திரன், தங்கமான புருஷன் உன் புருஷன், தங்கமான மனைவி உன் மனைவி. ஆண்டவர் ஏத்தது தாங்க கொடுத்திருக்காரு. இப்ப தெரியவே தெரியாது, இப்ப ஸ்டைல் தான் தெரியும், மேக்கப் தான் தெரியும், கொஞ்ச நாள் எல்லாம் போயிடும், அப்புறம் தான் தெரியும் அவர் தான் எனக்கு, அவர் தான் எனக்கு. நான் இப்பவே பிடிச்சுக்கோங்கன்னு சொல்றேன், இருக்கும் போதே லவ் பண்ணுங்க, இருக்கும் போதே நேசிங்க, இருக்கும் போதே அனுபவிங்க, இருக்கும் போதே சந்தோஷமா இருங்க, இருக்கும் போதே மதியுங்க, குடும்பத்தை மதியுங்க. ஆமா, நிறைய பேர் நான் பாக்குறேன் மத்த ஆண்களை எல்லாம் ரொம்ப மதிப்பா, பிரைஸ் லார்ட் பிரதர், நல்லா இருக்கீங்களா பிரதர், அவங்க எப்படி இருக்கு அண்டா, நல்லா இருக்கீங்களா அண்ணா, வே சாப்பிடல, இதே வேலை தான் உனக்கு. யார் புருஷன்? அவன் தான் உன்னுடைய அரசன், அவன் தான் அரசன். உன் மனைவி தான் உனக்கு, உன் புருஷன் தான், உன் குடும்பம் தான் உனக்கு சொத்து, உன் பிள்ளைகள் தான் சொத்து. கர்த்தர் உன்னை அழகான குடும்பத்துல வச்சிருக்காரு, அழகான வீட்டுல வச்சிருக்காரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அரசனை நம்பி புருஷனை விட்டுறாதீங்க, அரசி நம்பி மனைவியை விட்டுறாதீங்க. உன் தோட்டத்தை காத்துக்கொள். தந்திரமான நரிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது, கவனிக்கணும். கணவன் மனைவி கவனிக்கணும், மனைவி கணவன் அப்படியே விட்டுறது, அப்படியே போன் எல்லாம் நோண்டிட்டு இருக்கிறது, சாட் பண்றது, சட்டை பண்றதே கிடையாது. கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும். என் பிள்ளைகள் எதுவுமே நம்பிராதீங்க. என் புருஷன் உத்தம புத்திரர், அப்படிலாம் செய்ய மாட்டார். என் கிட்ட நான் சொல்றேன் உன் புருஷனை பத்தி, கிட்ட வாங்க உங்க மனைவி பத்தி நான் சொல்றேன். நம்பி எல்லாம் ஏமாந்துராதீங்க. ஒரே ஒரு விஷயம்தான் குடும்பத்தை காப்பாத்தும், தேவ பயமும் தேவ பக்தியும் தான். தேவ சமூகத்துல நிற்கிற ஒரு குடும்பம், உன் தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது, பூவும் பிஞ்சுமான ஒரு குடும்பம். அது மலர வேண்டும், மனம் வீச வேண்டும், அது வளர வேண்டும். வெளியே இருக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளுக்கு நீங்க கவனமா இருக்கணும். ஆண்கள் பெண்கள் எந்த வயசா இருந்தாலும் நான் பிரிச்சே பார்க்க மாட்டேன். வாலிப பசங்க, நான் நினைச்சிருந்தேன் வாலிப பசங்க, நான் பையனா இருக்கும்போது, டுவெண்டிஸ்ல இருக்கும்போது நினைச்சிருந்தேன் வாலிபர்களுக்கு தான் பிரச்சனை பிரச்சனை. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுவே பரவாயில்ல. ஏன்னா அப்ப அந்த லெவல்ல பார்த்தோம் வாலிப பசங்களாம். வாலிப பையன் கூட கொஞ்சம் பயந்துதான் பாவம் பண்றான். இந்த அங்கிள்ஸும் ஆண்டிங்களும் துணிகரமா பண்ணுதுங்க.
தப்பா சொல்ற நினைச்சுக்காதீங்க, வெளி உலகத்தை சொல்றேன், உங்களை யாரையும் சொல்லல. நான் ஒண்ணுல இன்னைக்கு நியூஸ் பேப்பர் போய் பாருங்க என்ன வருதுன்னு. மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மிகுந்த கவனமா இருக்க வேண்டும், மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டும். குடும்பத்தை கெடுக்கக்கூடிய சிறு நரிகளுக்கு விழிப்பாயிருங்கள். குழி நரிகள் குடும்பத்திற்கு உள்ளேயும் உண்டு, அதிலையும் நீங்கள் கவனம் செலுத்த வேணும். தாவீதின் பிள்ளைகள் பாருங்கள், வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 13:13 ஏன் வசனமே இல்லையா? போடம்மா. ஆ வெளியிருக்கக்கூடிய சிறு நரிகளுக்கும் எச்சரிக்கையா இருக்க வேணும், வீட்டுக்குள்ள குடும்பத்திலேயும் இருக்கக்கூடிய குழி நரிகளுக்கும் எச்சரிக்கையா இருக்க வேணும். வசனத்தை பாருங்க, 2 சாமுவேல் 13:13, நான் என் வெட்கத்தோடு எங்கே போவேன், நீயும் இஸ்ரவேலிலே மதிக்கட்டவர்களில் ஒருவனை போல ஆவாய், இப்போதும் நீ ராஜாவோடே பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றால். யார் திரும்ப பேசிக்கிறா? இத அண்ணன் தங்கச்சி பேசிக்கிற உரையாடல், ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள். வீட்டில் போய் இந்த சாப்டர் வாசி, வீட்டில் போய் நீங்க வாசிங்க. இப்ப கொஞ்சம் என்ன வாசிங்க, என்ன சொல்ல வராருன்னு வீட்டில் போய் வாசிங்க. பல நேரங்களில் பிரச்சனை எங்க இருந்து வருது? வீட்டுக்குள்ள இருந்து வருது. எங்க இருந்து வருது? வீட்டுக்குள்ள. என்ன நடக்குது? அண்ணங்காரனே தங்கை என்ன பண்ணிட்டான்? கற்பழித்து விட்டான். இது எத்தனை பெரிய ஒரு கேடான ஒரு விஷயம், எத்தனை ஒரு வேதனையான ஒரு விஷயம். குடும்பத்துக்கு வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம், அது ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம், குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். யாருக்கும் தெரியாது என்று நீங்கள் பூட்டு போட்டு விடலாம், ஆனா வாழ்றவங்க நீங்களாச்சே. வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே. பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க தான், படிக்கிறாங்க தான், ஏமாந்துடாதீங்க. அவங்களை கவனிங்க, அவங்களை கண்காணிங்க, அவங்க மேல ஒரு கண்ணை வைங்க. பிள்ளைங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, என்ன படிக்கிறாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இது உங்களை சீடி வேலை பார்க்கறது இல்ல, ஒரு தாயினுடைய தகப்பனுடைய தலையாய கடமை அது. பிள்ளைகளை இஷ்டத்துக்கு விடாதீங்க. நான் என் பிள்ளை ரொம்ப செல்லமா, என் பிள்ளை நல்ல பிள்ளை, அருமையான பிள்ளை, என் பிள்ளைக்கு நான் ஒரு வேலை கூட நான் விட மாட்டேன், என் பிள்ளைய நான் சந்தோஷமா வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா எழுதி கொடுக்குறேன், முதல் ஆப்பு உங்களுக்கு தான். என் பிள்ளை செல்ல பிள்ளை, அதை நான் செல்லமா வச்சிருக்கேன், ஒரு வேலை கூட அதுக்கு தெரியாது, ஒரு வேலை கூட நான் விட மாட்டேன், அது இஷ்டத்துக்கு போவோம், இஷ்டத்துக்கு வரும். முதல் ஃபர்ஸ்ட் ஆப் வருது. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணது. இன்னைக்கு அந்த தாய்க்கு தெரியாது, இன்னைக்கு அந்த தாய்க்கு தெரியாது. பரிசுத்தத்துக்கு அடுத்த விஷயத்திலே ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைகள் விஷயத்திலே கண்டனம் பண்ண வேண்டும், கண்டிப்பா இருக்க வேண்டும். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன ஆகும்? காலம் ஃபுல்லா வெட்கத்தோடு. இந்த இளம் பெண் பாருங்கள், அவள் சொல்லுகிறாள், ஒரு தங்கை தங்கச்சி, வாலிப பெண், திருமணம் ஆகாத ஒரு பெண், பெரிய குடும்பம், அரண்மனைக்குள்ள வாழ்றாங்க இவங்க, வீட்டுல எல்லாமே இருக்கு, ஆனா என்ன இல்லை, கண்டிப்பு இல்லை. வசதி இருக்கு, பணம் இருக்கு, நகைகள் இருக்கு, ஆடம்பரங்கள் இருக்கு, அழகு இருக்கு. ராஜா வீட்டு பிள்ளைங்களாச்சு, ராஜாவுடைய பிள்ளைங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுறவங்க, எல்லாம் இருந்தது, ஆனால் கண்டிப்பில்லாத பிள்ளைகள், கவனிக்காத பிள்ளைகள், விசாரிக்கப்படாத பிள்ளைகள், தாய் தகப்பனுடைய கண்காணிப்புக்குள் இல்லாத பிள்ளைகளுடைய வழி நிறைந்த வாழ்க்கையை சற்று கண்ணோக்கி பாருங்கள். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பெரிய பொக்கிஷம் உங்க பிள்ளைங்க.
நான் சொல்லட்டுமா, உங்க பிள்ளை படிக்கல, ஞானம் இல்ல, அறிவில்ல, பெரிய திறமை இல்ல, நான் சொல்லட்டுமா, தேவ பயம் இருந்தா போதும், அந்த பிள்ளை படிச்சுக்கும். ஆனா ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, அழகு இருக்கு, திறமை இருக்கு, படிப்பு இருக்கு, தேவ பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களே, அத்தனை இருந்தும் அந்த பிள்ளை எத்தனை குழந்தைகளை நான் சொல்லட்டுமா, எல்லாருக்குங்க போதை மருந்துகளுக்கு அடிமையாகி இன்னைக்கு தாயும் தகப்பனையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் சென்று எத்தனை பெரிய சிதைப்புகள் குடும்பங்களிலே. ஏன் காரணம் என்ன? தாயும் தகப்பனும் வந்த குழி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடிக்காததனால் வந்த வேதனை இது. நமக்கு எல்லாருக்குமே ஒரு தோட்டம் உண்டு. குடும்பம் என்பது ஒரு தோட்டம். கவனிங்க, டிவி ஓடுது, போன் ஓடுது, உன் பிள்ளை என்ன பாக்குறான் கொஞ்சம் கவனி. அப்படியே விட்டுறது, அப்படியே நீ பாட்டுன்னு ஒரு போனை பார்த்துக்கிட்டு ஹி ஹீன்னு சிரிச்சுட்டு இருக்கிறது, அது பாட்டு ஒன்று ஹீன்னு சிரிச்சுட்டு இருக்குது, கடைசியில் என்ன பண்றது, கட்சிப்ப முக்காட மண்டை மேல போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு மண்டை மேல முக்காட போட்டு தெரிஞ்சுக்கிட்டு குறை சொல்லிட்டு இருக்காதிங்க. பாஸ்டுக்கு கர்த்தர் கேட்பாரு, கர்த்தரை கேட்டு குறை சொல்லாதீங்க. ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு, என் பையன் சொன்னான்ல அன்னைக்கு, காது வச்சுட்டு எங்க போனேன் அப்படின்னு கர்த்தர் நாளைக்கு உங்களை தான் கேட்பாரு. நான் எல்லா பயபக்தியோடு பேசுகிறேன், எனக்கும் ரெண்டு குழந்தைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. உங்கள் குழந்தைகளையும் என் குழந்தைகளாக எண்ணிதான் மிகுந்த ஒரு வலி வேதனையோடு ஒரு பாரத்தோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவலட்சணமாய் விட்டு விடாதிருங்கள், கண் சாடையாய் விட்டு விடாதிருங்கள். பரிசுத்தத்துக்கு அடுத்த விஷயத்திலே உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுங்கள். பரவாயில்ல, ஒரு டெஸ்ட் போனா பரவாயில்ல, ஒரு எக்ஸாம் போனா பரவாயில்ல, கற்பு போயிடக்கூடாது. ஒரு எக்ஸாம் போனா பரவாயில்ல, ஒரு டெஸ்ட் போனா பரவாயில்ல, ஒரு வருஷம் ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல, உன் பிள்ளையுடைய வருங்காலம் சூனியமாக கூடாது என்று சொன்னால் அவனை தேவ சமூகத்துக்கு கொண்டு வா. பரிசுத்தருடைய சன்னிதானத்திலே முழங்கால் படுகிடவை, பரிசுத்தருடைய தேவ பயத்திலே வளரவை. அவன் ஆயிரம் கோடி கணக்கா சம்பாதிச்சு என்ன பண்ண போறான்? தன்னையும் கெடுத்துட்டு எல்லாரையும் கெடுக்க போறான். ஒரு தேவ பக்தி உள்ள குடும்பத்தில் வளர்க்கப்பட வேண்டுமேயானால் சிறு நரிகளை பிடியுங்கள், குடிநரிகளை பிடியுங்கள். ஆண் பிள்ளைகள் தான், பெண் பிள்ளைகள் தான் எப்படி பழகுறாங்க பாருங்க. தண்ணிய விடாதீங்க, அவங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருங்க, உங்க பிரசன்ஸ்ல வைங்க, உங்க சமூகத்துல வைங்க. தாவீதின் பிள்ளைகளுக்கு இந்த நிலை என்றால் நம்முடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். தேவன் இடத்துல பழி சொல்லாதீர்கள், அவர் கையில கொடுத்துட்டேன், அவர் உங்க கையில கொடுத்திருக்காரு, அவர் உங்க கையில பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. கொண்டு வரணும், பிள்ளைகளை கொண்டு வரணும், தேவ சமூகத்துல கொண்டு வரணும். தேவ சமூகம் இல்லாத குடும்பமும் வீடும் வெட்கத்தினால் நிரப்பப்படுகிற வீடாய் கூடாரங்களாய் மாறும். இன்னைக்கு தீர்மானிக்க வேணும், இன்னைக்கு ஜெபம் பண்ண வேணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை தேவ பயத்தால நிரப்புங்க, என் குடும்பத்தை தேவ பக்தியால நிரப்புங்க. என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிற, நான் சொல்றேன், குடும்பம் வெட்கப்படாம போகணுமா, நிந்தைக்குள்ள போகாம இருக்கணுமா, அவமானத்துக்குள்ள ஃபேமிலி போகாம இருக்கணுமா? சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, எப்படிதான் ஒரு குடும்பம் காக்கப்படும், அவமான நிந்தைக்குள்ள போகாம இருக்கும் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 22:5 சொல்றாரு பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 22:5 வாசிங்க பார்க்கலாம். உம்மை நோக்கி அல்லேலூயா, இதுதாங்க நம்ம குடும்பத்தை காப்பாத்தும், உங்க பிள்ளைகளை காப்பாத்தும், மானம் மரியாதையை காப்பாத்தும், குடும்ப கௌரவத்தை காப்பாத்தும், நிம்மதியை தரும், சமாதானத்தை தரும், வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமான வாழ்க்கை எது தரும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு குடும்பம், கர்த்தரை நம்புகிற குடும்பம். ஏன் அந்த குடும்பம் தான் வெட்கப்படாமல் இருக்கிற குடும்பம்? நான் பிள்ளைங்களை நம்புறேன், கண்டிப்பா வெட்கப்படுவீங்க. கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை உங்க பிள்ளைங்களை நம்ப வைங்க. உங்க பிள்ளைகள் கர்த்தரை நம்பணும். உங்க பிள்ளைகள் அதான் ஆரம்பத்திலிருந்து நான் அதான் நடத்திக்கிட்டு இருக்கேன். சின்ன சின்ன விஷயத்துக்கும் கர்த்தரை நோக்கி பார்க்க வைங்க பிள்ளைங்களை. சின்ன சின்ன விஷயங்களும் கர்த்தரை நோக்க வைங்க பிள்ளைகளை. சின்ன சின்ன விஷயங்களை நோக்க வைங்க, பார்க்க வைங்க. மிகப்பெரிய ஒரு மருத்துவர், அந்த அம்மாவும் மருத்துவர், டாக்டர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே டாக்டர், ரெண்டு பேருமே. இந்த சம்பவம் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், சர்ச்சிலே சொல்லியிருக்கேன், பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், வந்த நாள்ல இருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன். எங்க கேக்குறாங்க, பெரிய டாக்டர் ரெண்டு பேருமே. எக்ஸாம் நடக்குது பசங்களுக்கு,
அண்ணன் படிச்சுக்கிட்டு இருக்கான், தங்கச்சி என்ன பண்றா, டவுட் எனக்கு வேணும், டவுட் கிளியர் பண்ணணும். சரி டேடி மம்மி சொல்றாங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல படிங்க. ஒரே ரூம்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தங்கச்சி தூங்கிட்டா, அண்ணன் தூங்கல, அவன் வேற மாதிரி ஆயிட்டான். என்னாச்சு, தங்கச்சியினுடைய வாழ்க்கையை சிதைத்து விட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். யோசித்து பாருங்க நடந்த சம்பவம். டாக்டர்னா சொல்லுங்களேன், ரெண்டு பேர் டாக்டர்னா அவங்க எவ்வளவு பேர், எவ்வளவு புகழ், எவ்வளவு அது எத்தனை வருஷமா அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க. சும்மா வந்துருச்சு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு டாக்டர், ஒரு குடும்பம், ஒரு வசதி, ஒரு பேர், சும்மா பல வருஷமாய் கோட்டை கட்டி கட்டப்பட்ட பேருங்க, பல வருஷமா சேர்த்து வைத்த சொத்துக்கள், பல வருஷமாய் கட்டி காத்த மானம், மரியாதை, கௌரவம், பல வருஷமாய் போராடி வாங்கப்பட்டதான வசதிகள் ஒரு ராத்திரியிலே பையன் செதைச்சிட்டான். ஒரு ராத்திரி, ஒரு மணி நேரம் போச்சு. பல வருஷமாய் நீங்கள் ஏகமனமாய் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சத ஒரு மணி நேரம் போறோம், பிள்ளைங்க செதைச்சிட்டு போயிருங்க. ஒரு மணி நேரம் போதும். இன்னைக்கு நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரை நம்புகிற குடும்பமா, கர்த்தருக்கு பயப்படுற குடும்பமா, இது மட்டும்தான் பரிசுத்தமா காப்பாத்தும். உங்க ஃபேமிலிய, உங்க குடும்பத்தை காப்பாத்தும், உங்க குழந்தைகளை காப்பாத்தும், உங்க வீட்டை காப்பாத்தும், உங்க வாழ்க்கையை காப்பாத்தும், உங்க ஜீவியத்தை காப்பாத்தும். முழு குடும்பமாய் கர்த்தருக்கு நேராக கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அளவுக்கு, சங்கீதக்காரன் சொல்கிறான், அவரை நோக்கி கூப்பிடுற ஜெபிக்கிற குடும்பங்கள், கர்த்தரை நம்புகிற குடும்பங்கள் என்னாகுமா? இப்போ இந்த குடும்பங்கள் கர்த்தருடைய தோட்டமாய் மாறிவிடுகிறது. கர்த்தருடைய தோட்டமாய் மாறும் பொழுது என்ன நடக்கிறது? கர்த்தர் பேசுகிறார் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 27:2-3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி தண்ணீர் பாய்ச்சி இன்னைக்கு நமக்கு இந்த நாட்கள் அவசியம் தேவைப்படுவது. நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பம் ரொம்ப மதிப்பானதுங்க. நிறைய பேருக்கு அந்த குடும்பத்தினுடைய வேல்யூ தெரியவே மாட்டுங்குது. குடும்பத்தை மாதிரி ஒரு ஆசீர்வாதமானது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. உன் குடும்பம் ரொம்ப சிறப்பானது, உன் கணவர் ரொம்ப சிறப்பானவர், உன் மனைவி ரொம்ப சிறப்பானவங்க, உன் பிள்ளைகள் ரொம்ப சிறப்பானவங்க. தயவு செய்து குடி நரிகளை பிடியுங்கள், சிறு நரிகளை பிடியுங்கள். உன் குடும்பமானது பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. நரிகள் சேதப்படுத்தாதபடிக்கு இன்றைக்கு ஒரு அடைப்பை போடுங்கள், தடுப்பை போடுங்கள். இன்னைக்கு வீட்டுக்குள்ள சமூக வலைதளம் வந்துருச்சு, போன் வந்துருச்சு, உலகமே வந்துருச்சு, இதை வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணலாம். கவனியுங்கள், என்ன பண்றாங்க கவனியுங்க, பேசுங்க, உறவை ஏற்படுத்துங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க, நான் பேசுவது இல்லையே, நான் கோபமா இருக்கிறேன். கோபமா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியா போயிடும். நான் அவள் மேல் கோபமா இருக்கிறேன், நான் அவன் மேல் கோபமா இருக்கிறேன் பேசுவதில் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. வளர வளர பிள்ளைகள் உங்களை விட்டு ஒதுங்க பார்ப்பார்கள். நீங்க என்ன பண்ணக்கூடாது, நானும் கௌரவம் பார்க்க கூடாது குழந்தைங்க கிட்ட எல்லாம். அவனும் ஒதுங்கி விட்டான், நானும் ஒதுங்கி விட்டேன், காலம் ஃபுல்லா வெட்கத்தை கொடுக்கும். பக்கத்துல போய் உக்காருங்க, பேசுங்க. அவர்கள் உங்க பிள்ளைகளுடைய நண்பர்களோடு நீங்க நண்பர்களாக மாறுங்க. ஷைன் இருக்கான்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசுவாங்க. நேற்று ஒரு ஃப்ரெண்டு பேசினா, நேற்று நைட்டு அவன்கிட்ட நான் பேசிட்டு தான் அவன்கிட்ட போனே கொடுத்தேன். எங்க மனைவிக்கு எல்லாம் தெரியும், பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு, யாரு என்ன, எங்க வீடு, அவங்க பேரண்ட் கிட்ட எல்லாம் பேசுவோம். இதெல்லாம் நீங்க ஸ்டெப் எடுக்கணும். சும்மா பெத்தோம் வளர்த்தோம் கல்யாணம் பண்ணோம் கிடையவே கிடையாது. சரியாக வளர்க்காவிட்டால் காலம் ஃபுல்லாய் நிந்தையை கொடுத்து கொண்டிருப்பார்கள். நம்ம சாகவே வேணாம், ஒவ்வொரு நாளும் சாவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில செல்வம், ஆஸ்தி, பொருளை விட என் பிள்ளைகள் தான் பொக்கிஷ ஆண்டவர். க
கல்யாணம் ஆனாலும் சரி நான் தான் தாய், நான் தான் தகப்பன். கல்யாணம் ஆகாவிட்டாலும் நான் தான் தாய், நான் தான் தகப்பன். கேளு, உசுறு இருக்கிற வரைக்கும் நான் கேள்வி கேட்பேன்னு கேளு. என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் எனக்கு புள்ளதாண்டி, எனக்கு நீ புள்ளதாண்டா, நான் கேட்பேன். கேளு, உரிமை பாராட்டு. உனக்கு அந்த பிள்ளை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உனக்கு அந்த பிள்ளை சந்தோஷத்தை கொண்டு வரும், அந்த குடும்பம் உனக்கு நிம்மதியை கொண்டு வரும். எந்த காலத்துல பாக்கல, நான் இந்த காலத்துல பாக்குறேன். பெற்றார்கள் பிள்ளைகளை பார்த்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப தலை மேல வச்சு ஆடுறது, ரொம்ப பயப்படுறது, பிள்ளைங்களை ரொம்ப சொகுசு கொடுக்கறது, சுதந்திரத்தை கொடுக்கறது. எனக்கு ஏன் தெரியல, உங்களை விட அவங்க படிச்சிருக்கலாம், உங்களை விட வசதியா இருக்கலாம். சில பேர் என்ன சொல்றாங்க, சம்பளம் பிள்ளைங்க திருமணத்துக்கு முன்னாடி சம்பளம் வாங்குற வரைக்கும் உன் சம்பளத்தை நீயே வச்சுக்கோ, நாசமா போறதுக்கு உன் சம்பளத்தை என்ன பண்ணு, நாசமா போறதுக்கு. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி இன்னொரு நபர் கையில கொடுக்கிற வரைக்கும் 100% ஃபுல் கண்ட்ரோல் உங்க கையில இருக்கணும். அது போக்கு வரவு கொடுக்கல் வாங்கல், என்ன சம்பளம் வாங்குது, என்ன படிக்குது, எங்க போகுது, என்ன பண்ணுது. ஆண் பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன், ஒரு தாய் தகப்பன் தான் கடைசி வரைக்கும் ஒரு பொறுப்படுத்து நடத்தணும். எங்க அம்மா சாகிற வரைக்கும் என் சம்பளத்தை எங்க அம்மா கிட்ட தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன், கடைசி வரைக்கும். எங்க அம்மா தான் ஃபுல்லா நிர்வாகம் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும். இன்னைக்கு ஏன் அப்படின்னு தெரியல, பயப்படக்கூடவே கூடாது. நீங்க உங்களை விட திறமை இருக்கட்டும், அறிவு இருக்கட்டும், அம்மாவாக முடியுமா, சம்பாதிக்கட்டும், பட்டம் இருக்கட்டும், இங்கிலீஷ்ல பேசிட்டோம், பிரெஞ்சுல பேசிட்டோம், அதனால அம்மாவாயிட முடியுமா? அம்மா ஒரே அம்மா தான், எல்லாத்தையும் கவனித்தால் தான் அவள் அம்மா. இல்லைனா சும்மா சும்மாவா அம்மாவான்னு பாத்துக்கோங்க. எல்லாத்திலும் மூக்க விடணும், எல்லாத்திலும் கவனிக்கணும், அரவணைச்சுக்கணும். உங்க கூட அரவணைச்சுக்கோங்க, தோல்ல போட்டுக்கோங்க, உங்க குழந்தைங்களை மடி மேல சாச்சுக்கோங்க, உங்க பிள்ளைங்களை. அதுக்காக சில பேர் இப்படி ஆயிடுறாங்க, எப்பவுமே டெரரா இருக்கிறது, மிலிட்ரி மேன் மாதிரியே. கன் வச்சு எங்க போயிட்டு வர, என்ன பண்ற, சிஐடி மாதிரியப்பா. அன்பா இருங்க, அஃபெக்ஷனா இருங்க, உங்க பிள்ளை அவ்வளவு அழகா உங்களோட அட்டாச்மெண்ட் ஆயிரோங்க. அன்பா பழகுங்க, பாசமா பழகுங்க, நேசமா ஷேர் பண்ணுங்க குழந்தைகளோட. சும்மா கரைச்செல்லாம் கூட்டிட்டு இருக்காதிங்க, திட்டிட்டு எல்லாம் இருக்காதிங்க, சபிச்சு. சில பேர்லாம் பாக்குறேன், ஒரு பக்கம் இப்படி போயிடுதுங்க, ஒரு பக்கம் இப்படி போயிடுதுங்க, அது ஏன் தெரியல. ஒரு பக்கம் போனா சபிச்சு சபிச்சு கொட்டுதுங்க, நீ நாசமா போயிருவ, நீ நல்லா வருவியா, உனக்கு எல்லாம் எப்படிப்பட்ட வந்து வாய்க்க போறான் பாரு, உன் நீ போய் நீ போய் வாக்கப்படுற வீட்டுல கஷ்டப்படுவ பாரு. யாரு சொல்றது, இப்படி போயிருதுங்க. ஒன்னு ஒரு ஒரு கேஸ் இப்படி போயிருதுங்க. இன்னொரு கேஸ், செல்ல மகள், போ தாயி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறியா, பா கடைக்கு போறியா, பா ஷாப்பிங் போறியா, பா மம்மி 12 மணி ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல இருக்கிறேன், நான் நைட்டு அங்கேயே தங்கிட்டு காலைல வரேன். பத்திரமாடி ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயே இருந்துட்டு காலைல வா, கருப்பு எழுந்துட்டு வரும். ஒரு பக்கம் இப்படி போயிருந்துங்க, ஒரு பக்கம் இப்படி போயிருந்துங்க, பக்கத்துல பாத்துக்கலங்க. ஏன் அப்படி இருக்கீங்க, வச்சா குடிமை சரைச்சா மட்டும் பேலன்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பாவும் இருங்க, கருணையாவும் இருங்க, கனிவா இருங்க, பாசமா இருங்க. ஓவர் ஃப்ரீடமும் கொடுக்காதீங்க, ஓவரும் டைட் பண்ணாதீங்க, பேலன்ஸ் பண்ணுங்க. கூடவே வச்சுக்கோங்க, அழகா பேசுங்க, ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க, உங்க கஷ்டங்களை சொல்லி வளங்கல, கஷ்டப்படுத்தி வளர்க்காதீங்க. உங்க கஷ்டம், உங்க புருஷன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஏங்க நீங்க சொல்லுங்களேன், ஒரு மாசம் சம்பாதிச்சு ஒரு வீட்டுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வரது எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க. சும்மா வந்துருதா வருமானம், சும்மா வருதுங்களாங்க சாப்பாடு, சும்மா வருதுங்களாங்க வீட்டுல வாங்கிருக்கீங்களே ஒவ்வொரு பொருளும் சும்மா எடுத்து வந்து யாராச்சும் கொடுத்தாங்களாங்க, அவ்வளவு வேதனை படுறீங்களே, அது குழந்தைங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க பிள்ளைங்களை, எவ்வளவு பணம் செலவு பண்றீங்க, உங்க அப்பா அம்மா படிக்க வைக்காததை நீங்க படிக்க வைக்கிறீங்களே, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அந்த பிள்ளைக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. சொகுசா வளர்த்துறது, கஷ்டப்படுத்தி வளர்க்காதீங்க, கஷ்டத்தை சொல்லி வளங்க. இந்த பொருள் எப்படி வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு, அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறேன், அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறோம், சொல்லி சொல்லி வளங்க. அந்த பிள்ளை நாளைக்கு உங்க பொறுப்புல அந்த பிள்ளை இருந்து குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும். இல்ல அது ரொம்ப கிளவரா இருக்கு, ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு, நம்பிராத. கடைசி வரைக்கும் ஒரு கண் எப்படி இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும், கவனம் இருந்துகிட்டே இருக்கணும், கனிவு இருந்துகிட்டே இருக்கணும், கருணை இருந்துகிட்டே இருக்கணும், அது நேரத்தில் கண்டிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நான் சொல்றேன், கர்த்தர் உன் குடும்பத்தை பொறுப்பெடுப்பாரு.
தேவ பக்தியுள்ள குடும்பம். நீங்க வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, நீங்க அப்புறமா கூட நீங்க வாசித்து பார்த்துக்கலாம். யோசுவா புஸ்தகத்துல என்ன நடக்குது, யோசுவாவின் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வருது, தோல்வி வருது, வேதனை வருது. ஆண்டவர் கிட்ட போய் முறையிடறாங்க, ஏன் ஆண்டவர் தோல்வி, ஏன் ஆண்டவர் வேதனை. ஆண்டவர் சொல்றாரு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல யோசுவா. ஏன் தெரியுமா, உன் பிள்ளைகள்லாம் சாபத்தீட்டானதை வீட்டுல வச்சுட்டு இருக்காங்க. உன் பிள்ளைகள் சாபத்தீட்டானதை எங்க வச்சிருக்காங்க, வீட்டுல வச்சு. அதை வெளியே போட சொல்லு, நான் வந்து வெற்றியை தரேன்றாரு. அதை வெளியே போட சொல்லு, நான் காப்பாத்துறேன். நான் சொல்லட்டுமா, உங்களுடைய பிள்ளைகளும் சரி, நீங்களும் சரி, அந்தரங்க பாவங்களும் அந்தரங்க ஜீவியங்களும் இருந்தால் ஆண்டவருடைய சமூகம் வீட்டிலேயே வேலை செய்ய முடியாது. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பர்சனலா தப்பான பாதையில போயிட்டு இருக்கீங்க, தப்பான காரியம் செஞ்சிட்டு இருக்கீங்க, தப்பான வழி இருக்கு, தூக்கி வெளியே போடு, நான் ஜெயத்தை கொடுக்கறேங்கிறார் ஆண்டவர். நான் வெற்றியை கொடுக்கறேங்கிறாரு ஆண்டவர். அப்ப எவ்வளவு கவனிக்கணும் பாருங்க. அப்புறமா தான் யோசுவா வீட்டுக்கு வரான். அது வரைக்கும் என்ன பண்றேன், ஆண்டவர் கிட்ட போய் ஏன் ஆண்டவரை தோத்து போனோம். ஆண்டவர் சார், என்னையும் பாக்குறேன், வீட்டை போய் பார், என் கிட்டையும் முறையிடுற பிள்ளைங்களுடைய போனை போய் பார், என்னையும் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்களுடைய பெட்ரூமை போய் பார், அவங்க பர்சனல் லைஃபை போய் பார், பல அசுத்தங்கள் அங்க இருக்கு, அதை அகற்று, அதை அப்புறப்படுத்து, அதன் பிறகு நான் வந்து காப்பாத்துறேங்கிறாரு. அதுக்கப்புறம் நான் வந்து ரட்சிக்கிறேங்கிறாரு. அதுக்கப்புறம் நான் மீட்பை கொடுக்கிறேங்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் சொன்னது போல. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ஏசாய 27:3 சொல்றாரு, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாத படிக்கு அதை இரவும் பகலும் நான் காப்பாத்துறேனா, உன் ஃபேமிலியை எனக்கு கொடு. சாப தீட்டானதை வீட்டை விட்டு வெளியே ஏத்து, சாப தீட்டானதை அப்புறப்படுத்து, நான் உன் வீட்டை காப்பாத்துறேன்.